கண்ணு வேற ரெட் கலர்ல நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தொப்பையார் அணையில் நண்டு பிடித்தல் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் நண்பர்களே. அன்பு வில்லேஜ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி அன்பு வில்லேஜ் யூடியூப் சேனலில் ஒரு தொப்பையார் அணையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு வேளை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தொப்பையார் அணையை பற்றி அந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இந்த தொப்பையார் அணையின் நீர்மட்ட உயரம் 363 அடி. இந்த தொப்பையார் அணையை வந்து கட்டுவதற்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா 592 லட்சம். தருமபுரி மாவட்டத்தில் அமைந்த ஒரு மிகவும் சிறப்பான அணை தான் இந்த தொப்பையார் அணை. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 கிராமம் நீர்ப்பாசன வசதி பெறுது, அதாவது 5330 ஏக்கர் மொத்த பரப்பு பாசன வசதி பெறுது. அதாவது எந்தெந்த கிராமம்னு பார்த்திங்கன்னா செக்கார்பட்டி, கம்மம்பட்டி, தொப்பூர், வெள்ளாறு, மல்லிக்குந்தம், தெத்துகிரின்னு சொல்லிட்டு ஒரு 6 கிராமம் நீர்ப்பாசன வசதி பெறுது. எந்தெந்த கிராமம் எத்தனை ஏக்கர் நீர்ப்பாசன வசதி பெறுது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், தெரியும் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சென்ட்ரல் தெரியுது இல்லையா, இது பார்த்திங்கன்னா கோயில், தண்ணி இருப்பதனால மூழ்கி இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த தொப்பையார் அணை வந்து 296 ஏக்கரில் அமைந்த ஒரு அழகான ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த மேல் பகுதி பாருங்கள், இதுவும் வந்து தொப்பையார் அணைக்கு சேர்ந்த பகுதி தான். இதெல்லாம் நிரம்பிச்சுன்னா கண்டிப்பாக கடல் போல் தெரியுது பார்ப்பதற்கு. இந்த அணையின் அருகிலே ஒரு ரயில் பாதை ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரயில் பாதையில் ஒரு ரயில் இப்போ வருது, அந்த அழகான காட்சியை தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு அரிய வாய்ப்பு, நம்ம வீடியோ பிடிக்கும்போது இந்த ஒரு ரயில் போகுது. ஸோ பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ நமது நண்பர்கள் வந்து நண்டு பிடிக்கிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த நண்டுங்களாம் நாட்டு நண்டுங்க, இதை ரசம் வச்சு குடித்தா நம்ம உடம்புக்கு நல்லது. இது பாருங்கள், கல்லுக்கு அடியில் தான் இருக்கும், அதை தான் வந்து இப்போ பிடிக்கிறாங்க. கல்லுக்கு அடியில் இருக்கும், வலை வச்சுருக்கோம், அந்த வலையில் தான் வந்து இந்த நண்டெல்லாம் பிடிக்கிறாங்க பாருங்கள். சவுண்டு பார்த்தோன்னா இறைச்சல் வருது, இது வந்து காத்தடிக்குது அதனால தான் அந்த இறைச்சல் வருது. கிராமத்தில் பார்த்திங்கன்னா நண்டு ரசம் வச்சு அவ்வளோ அருமை இருக்கும், குடிப்பதற்கு வந்து அவ்வளோ அருமை இருக்கும். உடல் வலிலாம் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் குடித்தா வந்து உடல் வலி போயிடும். இந்த வளர்ப்பு நண்டுகளோட இந்த நாட்டு நண்டு, அதே வந்து தானாக வளரக்கூடிய இந்த நாட்டு நண்டு மருத்துவ குணம் வந்து அதிகம் நிறைஞ்சது. இதெல்லாம் வந்து உங்கள் கிராமத்தில் இருக்கிறான்னு தெரியல. உங்கள் கிராமத்தில் நண்டு கிடைச்சா நண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து உடலுக்கு வந்து மிகவும் நல்லது. நண்டு ரசம் எப்படி வைப்பதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன் நண்டு ரசம் வைப்பதை பற்றி. அன்பு வில்லேஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் போதாது, அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்திங்கன்னா சில சமயத்தில் நண்டு பிடிக்கும்போது அந்த வலைகளில் அந்த கல் எடுக்கும்போது பாம்பு இருக்கும், தண்ணி பாம்பு. அந்த தண்ணி பாம்பு இருந்தாலே வந்து பயப்பட மாட்டேங்க, பயப்படாமல் அது வந்து விஷம்லாம் இல்லை, நான் அந்த பாம்பில் வந்து விஷம் இல்லை தண்ணி பாம்பில். பாருங்கள் எவ்வளோ பயப்படாமல் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு. இவங்களுக்குலாம் வந்து நண்டு பிடிச்சி ட்ரைனிங் இருக்குது, அதனால் வந்து வலையில் கை விட்டு அது வந்து பிடிக்கிறாங்க. புதுசாக வந்து நண்டு பிடிக்கிறவங்க
அந்த நண்டு வந்து கொடுக்கல கை வச்சுருவாங்க, கடிச்சுப்படும். ஆனால் அவங்க வந்து அந்த ட்ரைனிங் இருக்குது, ஸோ அதை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிடிப்பாங்க. இதில் பாருங்கள், இதில் ஒரு நண்டு இருக்குது, பெரிய நண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். கிடைச்சிருச்சு நண்டு, பாருங்கள் அது கொடுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்தாவே பயமாக இருக்குது. நண்டெல்லாம் பிடிச்சி ஒரு பக்கெட்டில் போட்டிருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, கொடுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். கிராமத்தில் நண்டு ரசம் எப்படி வைப்பதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.